இட்லி அரிசி வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் ஐக்கன் சப்போர்டட் பை வசந்த் அண்ட் கோ விவிடி போன்வண்டு பவர்ட் பை பாலிமாபிள் ஷீட்ஸ் ஒரிஜினல் எஸ்விஎஸ் ஒயிட் ஆயில் ஆலியா காட்டன் ஜியோர் ஸ்கின் கேர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அடையார் ஆனந்த பவன் ஜீரோ டிலே யெஸ் ஸோ தொடர்ந்து நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த அவார்டை பிரசென்ட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் த பிரசன்டர் மிஸ்டர் ராஜ் மோகன் அண்ணா டு த ஸ்டேஜ் ராஜ்மோகன் அண்ணா நீங்க யாருக்கு அவார்டு கொடுக்க போறீங்க என்ன அவார்டு அப்படிங்கறத ஒரு சின்ன ஏவி மூலமா தெரிஞ்சுக்கலாம் உதயம் இட்லி அரிசி வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் தி பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் பெஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் பிராங்க்ஸ்டர் ராகுல் Yes so with big round of applause let's welcome prankster rahul to the stage நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மை கடே வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் பத்தி வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் பிகாஸ் வந்து அந்த ரொம்ப கீழே இருந்து மேலே வந்தவங்களுக்கு தான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஒரு வெற்றியும் வந்து பயங்கரமா ருசிச்சு அதை வந்து ஆசைப்படுவாங்க அது வந்து அவங்களுக்கு தெரியும் அதோட இது என்ன அப்படின்றது ஸோ நீங்க உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இந்த வெற்றி கிடைச்ச அந்த விஷயத்தை பத்தி சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹைண்ட் வுட்ஸ் இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் அண்ட் சீரியஸ்லி அண்ணன் ஒரு பிக் சப்போர்ட்னு சொல்லலாம் என்னோடய எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான்ஸ் தான் ஸ்ரீராம் இரஃபான் பாஸ்கரன் ஐயா விஜய் சார் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி எல்லோரும் இருக்காங்க முக்கியமாக நான் சொல்லப்போனால் என் பேர் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் என் பேர் ராகுலுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆக்சுவலி பரப்படின்ற ஊரில் தான் நான் பிறந்தது அப்பா ஆந்திரா நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள் நான் சொன்ன ப்ராங்க் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இங்கே எப்படி பண்ணுறது அதுன்னு தெரியலங்க வேணும்னா என்னோடய எல்லா இடத்துக்கும் போனால் ப்ராங்க் பற்றி தான் கேட்குறீங்க இந்த இடத்துல மட்டும் என்னோடய ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா ரெண்டு கிட்னி ஃபெயிலியருங்க அவங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் கடந்த ஒரு 12 வருஷமாக அவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க 2010 ஜூலை 21ஆம் தேதி அவங்க வந்து என் கண் ஷாபுரோக்கு தெரியும் என் முன்னாடியே கண் முன்னாடியே துடிச்சு துடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்புறம் எனக்கு படிப்பு இல்லை ஏன்னா அவங்க 4 நாளுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிட்டு டயாலிசிஸ் பண்ணால் தான் அவங்க பிழைப்பாங்க ஸோ அந்த டைமில் நான் எங்கள் அம்மாவை வந்து சிரிக்க வைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி போட்டுட்டு என் தங்கச்சியோட நைட்டி போட்டு ஒரு குடுமை போட்டு இப்போ புகழன்ன பண்ணுற மாதிரி அங்கே எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த கேபி வேலை அதே மாதிரி வீட்டில் பண்ணிட்டு இருப்பேன் அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்காக ஏன்னா அவங்க ரெண்டு கையில் ஊசி எப்பவுமே இருக்கும் அந்த வலி தாங்க முடியாமல் ஸோ இறந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியல அப்பாக்கிட்ட ஒரே விஷயம் சொன்னப்போ நான் இங்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீ படிச்சுட்டு ஏதாவது பண்ணுனாரு எனக்கு படிப்பு ஏறலை ஒன்று தான் ஏறிச்சேன் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஒரு நாள் நான் ஆக்டர் ஆகி இதே மாதிரி தான் மைக் பிடிச்சிட்டு பேசுவேன் இப்போ அவங்க இல்லை அந்த ஒரு தான் கஷ்டமாக இருக்குது அது எங்கள் அம்மா நான் சொன்னேன் இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுவோமா அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கை தொட்டுவாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்க சரிப்பா நீ பண்ணு பண்ணு ஸோ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என் கையில் 500 ரூபா தான் வச்சுருந்தேன் ஒரு 7 டேஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்தது அங்கே எனக்கு வந்து சாப்பாடு இல்லை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 2 வேளை சாப்பிட்டேன் 500 ரூபா கையில் காசு இருக்கும்போது பரோட்டா சால்னா தான் எனக்கு என் பாடியில் ஃபுல்லாக இருக்கிறது பரோட்டா சால்னா மட்டும்தான் இருந்தது அப்புறம் காசு முடிஞ்சதுக்கப்புறம் 4வது நாளில் இருந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் சினிமா சான்ஸ்க்காக ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போனேன் அப்போ விஸ்வரூபம் 2 ஷூட் போயிட்டு இருந்தது அங்கே ஒருத்தர் சொன்னார் சான்ஸ் தரேன்ப்பா வாப்பா அப்படி சொன்னாங்க அங்கேயும் ஒருத்தர் ஏமாற்றிட்டார் அங்கே வந்து அவர் யாருன்னு எனக்கே தெரியாது அங்கே என் கையில் இருக்கிற 200 ரூபா பிடிங்கி போயிட்டார் இப்போ சரி முடிஞ்சிச்சு மறுபடியும் லிஃப்ட் கேட்டு தான் நான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க வடப்பழனியில் இருந்து நான் நடந்து ஈக்காடு தங்கல் வரை நடந்து போவாங்க ஒரு சேனல்ஸ்க்காக ஒரு 16 சேனல் என்னை ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க உன் மூஞ்சியெல்லாம் கண்ணடி பார்த்துக்கிட்டே நீ எல்லாம் எதுக்கடை வர இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் நடக்கிற மிஷன் எனக்கு நடந்திருக்குன்னு வைங்களேன் பட் இதில் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ்காரன் பிடிச்சி என்னை தள்ளி விட்டு இங்கே இருக்காதப்பா அப்புறம் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து என்னை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் அங்கே ஒரு 9 நாள் படுத்தேன் எனக்கு சாப்பாடு அப்போ தான் கோவிலில் பிரசாதம் அங்கே தக்க பிரசாதம் வச்சு தான் நான் வாழ்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல ரொம்ப வெறுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய டீம் பாரத் ஃபைனலி பாரத்னு டீமு அப்புறம் அவங்க வந்து ஒரு டீமாக உருவாகி இன்றைக்கி நான் வந்து ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு சரி முடியும் என்னால் முடியும் ஏதோ ஒரு முடியும்னு சொல்லிட்டு ப்ராங்க் என்ற ஒரு பேரில்
ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ராங்க் கரிசோர்னு நினைக்கிறேன். அது எனக்கே தெரியாமல் 15 மில்லியன் போயிடுச்சு. அது பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் இடைஞ்சுகள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சரி இருந்தாலும் பண்ணலாம், பெண்கள் வச்சு பண்ணக்கூடாது, ஓன்லி பசங்களை வச்சு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளை வந்து உண்மையாக இப்போ சொல்லிக்கிறேன், ஐ ஹவ் டு தேங்க்ஸ் டு மை வைஃப் ஹீனா. அவங்க வந்து ராஜஸ்தானுங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு அனாதன் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் அவங்க அப்பா இருக்காங்க, பட் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் லவ் பண்ணி இன்றைக்கி அவங்க என்னோடய பேக் போன். இன்றைக்கி ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறது என்னோடய ஹீனா தான் மேடம். ஒரு நிமிஷம் வந்தாங்க ஒரு சில வரிகள் நாங்கள் கேட்க விரும்புறோம் இந்த தருணத்தில். ஆக்சுவலி ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. ஐ அம் ஆல்ரெடி ஜஸ்ட் வாட்சிங் ஹிம் இன் த ஹோம் இஸ் ஜஸ்ட் working hard and you know making me laugh all the time, so I'm very proud. ஒவ்வொரு டைமும் நான் வந்து எப்படி சொல்றது, இவரோட வீடியோ பார்த்து தான் நான் சிரிப்பேன் என்று சொல்கிறார்கள். அடுத்தனவா ஸோ நீங்கள் வெளியில் மாதிரியே வீட்லேயும் போயிட்டு ஒய்ஃப் அந்த மாதிரி பயங்கரமாக கலாச்சிட்டு தான் இருக்கீங்க? இல்லை எப்படி தாங்க, வீட்டில் எப்படி தான், அவங்கள தான் ப்ராங்க் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆ நடந்திருக்கு. ஆக்சுவலி ஈவன் ஐ ஹவ் டன் டு ஹிம் ஸோ மெனி ப்ராங்க்ஸ். ஆக்சுவலி பயங்கரம் பண்ணிட்டாங்க ப்ராங்க்ஸ். அதில் உங்களை பயங்கர கட்டுப்பாக்கின கோவம் வர மாதிரி என்ன ப்ராங்க் எதனா பண்ணிருக்காரா? அவர் எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையுமே கடைசியில் கன்வின்ஸ் பண்ணுருவார். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி நாள் அவ்வளோதான் எனக்கு. ஓஹோ, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராங்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க போல இருக்குல்ல. உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அவ்வளோ ஒரு க்யூட் பேராக இருக்கு. ஸோ எங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ். ஐயோ ஆமாங்க, எங்க இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க. நீங்க ரெண்டு பேரும் அடுங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல இல்ல, அந்த அந்த ஒரு ஒரு லவ் ஃபீலிங், அந்த லவ் மூடிக்கு எல்லாரும் போயிட்டோம். சோ அதனால ஒரே ஒரு சாங், டான்ஸ். என் கனவினி வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள் வந்தாயே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு குடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒண்ண வாங்கிட்டேன், தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணமே, நான் வாழவே ஜம்ப் ஸ்டெப் இதெல்லாம் போடுறீங்களே, எல்லாம் ஆட தெரியாத மாதிரி. நீங்க ரெகுலரா வந்து மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போடுறீங்களா? தம்பி ராகுல் மட்டும் கிடையாது, அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன் இருக்காரு, எங்களுக்கெல்லாம் 90s கிட்டோடைய சைல்டுஹுட் அர்னால்டு அண்ணன் அருண் பாண்டியன் இருக்காரு. அண்ணா இந்த மேடையில் வர ஒவ்வொருத்தருமே யூடியூப் என்ற ஒரே ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு நூல் மாதிரி கிடச்சது, அதை பிடிச்சி மேலே வந்தவங்க தான். அவர் ப்ராங்க் பண்ணும்போதெல்லாம் ஆரம்பத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இந்த கருத்து சொல்லி நம்மளை கொள்வாங்களா, அவங்க வந்து இது வந்து ஏமாற்று வேலை, நீங்கள் எப்படி ஏமாற்றலாம், இவர் பண்ணுறது ஏமாற்று வேலைனா அப்போ இந்த அரசியல்வாதிகளை எங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அக்கௌண்ட்டு காசு வருவாங்க, இதை பண்ணால் அது வருன்றாங்க. ராகுல் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்குது. புகழ் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் மறந்து சிரிக்கிறது காரணம் வந்து ஒரு சிரிப்பு டாக்டர் வடிவேலு இல்லாத குறைய புகழ் போக்கிட்டுருக்கிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுல், அம்மா தவறிட்டாங்க, ஆனால் நீ சிரிக்க வைக்கிற உன் மூலமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மாறுற ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அம்மாவும் உன்னுடைய அம்மா தான். அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சந்தோஷம். என் பிஹைண்டில் இன்னொருத்தர் ஒரு பர்சன் இருக்கார், எது நான் மட்டும் கிடையாதுங்க, என்னை அடிக்கும் போது காப்பாற்றாமல் போகிற ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க, ரெண்டு பேரும் தாங்க, சக்தின்னு சொல்லிட்டு. அசார் பா, அசாரு வாப்பா ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு,
நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போவாங்க, எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் தான் நான் அசருங்க, என் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர். ஸோ இவரும் ஒரு சப்போர்ட்டராக இருந்தாங்க. எஸ், ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் பின்னாடி ஒரு சில ஸ்ட்ரகிளும் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் வச்சு செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் இப்போது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. பட் இம்பார்ட்டண்டாக சொல்ல போனால், அவர் ஒரு தடவை ஜட்டியோட உட்கார வச்சுட்டு ஓடிட்டேன் நான். ஆமாம், ஓடிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறது, அவர் அடி வாங்கும்போது நான் இன்னும் தடுக்க முடியுமா? செம்ம காட்டு காட்டுறானுங்க. அவர் ஒரு லிமிட்டடாக கலாய்க்க சொன்னால் ஐ டெம்ப்புக்கு ஏற்றிடுவார் அவனை. ஒரு டெம்ப்ட் ஆகிட்டான் ஆள் ஓவராக. பார்த்தா அந்த ஏரியா தலைவர் பயணம், ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. அன்றைக்கின்னு பார்த்தா அவர் கூட இல்லாமல் காரில் உட்காந்து கேமரா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறா கிளம்புடான்னு அவன் வந்துட்டோம். அங்கேருந்து மனுஷனை போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஜட்டியோடு வச்சு அடித்தாங்க. பட் அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு சிறிசா என்ன அவர் மேலே கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. பட் நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கேண்ட்ஸ், எஸ், ஸோ உங்களோட ஜேர்னி இதே மாதிரி வெற்றி நிறையா தொடரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடரும், இதே லவ் டான்ஸ் இதுவும் வந்து அடிக்கடி நாங்கள் வந்து உங்கள் சேனல் அடிக்கடி எதிர்பார்க்கலாம்னு. ஒரு ஹக்னா ஐயா, ஒரு ஹக், கம் ஹக் ஹக் ஹக்டா ஹக்டா தமிழில் சொன்னாலும் தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ராகுல், டீனா அண்ட் அசா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் அவர் நம்மளை அதிகமாக சிரிக்க வச்சுருக்காரு, அதை விட இப்போ அதிகமாக அழ வச்சுட்டாரு. அதுதான் உண்மை. ஓரளவு இப்போ வந்து நான் நிற்கிறேன், ஆனால் அதெல்லாம் பார்க்க மாமங்க இல்லை. இவ்வளோ தூரம் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து Words Gold Icons Television Digital and Social Awards Title Sponsor Udayam Idli Arisi 85 varada parambriyamika Udayam Idli Arisi supported by Vasant & Co India-vin number 1 dealer Vasant & Co-vin AC Thiruvira VVD தமிழர்களின் பாரம்பரியமிக்க நம்ம விவிடி ஹேர் ஆயில்ஸ், பொன்வண்டு 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டிட்டர்ஜென்ட், பொன்வண்டு மேட்டிக் டிட்டர்ஜென்ட் பவுடர் அண்ட் கேக், பவர்ட் பை பாலிமாபிள் ஷீட் எலகன்ட் வால் பேனல்ஸ், வீடு ஷோரூம் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை அழகாக்க SBS ஆயில், ஒரிஜினல் SBS வைட் ரீஃபைண்ட் கிரவுண்ட் நட் ஆயில், ஆலியா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் இனவெஸ்ட, ஜியோ த கம்ப்ளீட் ஸ்கின் கேர் வித் ஆர்கானிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், சே நோ டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி என்ஜினியர்ஸ் வித் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும், ஜீரோ டிலே அண்ட் ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் ஆப் ஹெல்த் மேட்டர்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லக்ஸரி ஃப்ளோரிங் பார்ட்னர் அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ், அப்பேரல் பார்ட்னர் ட்வின் பேர்ட்ஸ் லெகிங்ஸ், கலர்ஸ் யூ நீட் ஃபிட் யூ வாண்ட், ட்ரேடிங் பார்ட்னர் மிஸ்டர் மணி, லேர்ன் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கரன்சி ட்ரேடிங் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ஃப்ரீ வித் மிஸ்டர் மணி, கலர் பார்ட்னர் ஜென்சன் அண்ட் நிக்கோல்சன் பெயிண்ட்ஸ், வெனவர் யூ சி கலர் திங்க் ஆஃப் அஸ், ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் நந்தனா பேலஸ் லெஜெண்டரி ஆந்திரா ரெஸ்டாரண்ட் செயின், நாலேஜ் பார்ட்னர் வேலம்மாள் IIT அண்ட் நீட் அகாடமி, யூ வே டு பிரைட் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர், காக்கே பார்ட்னர் 5K காக்கே கார் வாஷ்னா 5K தான், ஆட்டோ பார்ட்னர் அப்ரிலியா அண்ட் வெஸ்பா பிரீமியம் ஸ்கூட்டர்ஸ், pain relief partner Amrutanjan roll on for headaches on the go, language partner English partner in a WhatsApp play English kathukalam, BBQ partner grill and barbecue your delicious barbecue, food partner the most wanted Topiwapa biryani, speciality dining partner Trichy Cholan Mess Ashok Nagar Thurai Pakkathai aduthu Ramapurathil, medical admission partner Neo Life International Education in association with UV Gulas College of Medicine. உதயம் இட்லி அரிசி வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் ஐகான் சப்போர்ட்டட் பை வசந்த் & கோ விவிடி பொன்வண்டு, பவர்ட் பை பாலிமாபிள் ஷீட்ஸ், ஒரிஜினல் SBS ஒயிட் ஆயில், ஆலியா காட்டன், ஜியோர் ஸ்கின் கேர், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அடையார் ஆனந்த பவன், ஜீரோ டிலே.